இன்று தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பில் மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தும் அறப்போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோனியா காந்தி அம்மையார் அவர்களின் தலைமையில் இணையவழியில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி மோடி அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து குறிப்பாக வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்துகிற தேச விரோத நடவடிக்கையை கண்டித்தும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த திராணி இல்லாத மோடி அரசை கண்டித்தும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் 20ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலத்திற்கு தொடர் போராட்டங்களை நடத்திட அறிவிப்பு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுக ஆதரவு அமைப்புகளும் இதர ஜனநாயக சக்திகளும் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த கருப்பு கொடி ஏற்றுகிற இல்லந்தோறும் கருப்பு கொடி ஏற்றுகிற கருப்பு கொடி ஏந்தி முழக்கமிடுகிற அறப்போராட்டம் அறிவிக்கப்பட்டது. கொரோனா நெருக்கடி இருக்கிற சூழலில் ஓரிடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டும் முயற்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற வகையிலும் கொரோனா நெருக்கடியிலிருந்து மக்களை பாதுகாக்கிற வகையிலும் பாதுகாப்பான முறையில் இல்லந்தோறும் கருப்பு கொடி என்கிற அடிப்படையில் மோடி அரசுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறோம். எமது கட்சி தலைமையகத்தில் முன்னணி தோழர்களுடன் மோடி அரசு பதவி விலக வேண்டும், பெகாசஸ் உளவறியும் மென்பொருள் மூலம் மிக மோசமான தேச விரோத குற்றத்தை மோடி அரசு செய்திருக்கிறது, வேளாண் சட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் ஏறத்தாழ 36 வருடத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற நிலையிலும் அது குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிற மோடி அரசின் போக்கை பிடிவாத போக்கை கண்டித்தும் அதை கூட 44 தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொழிலாளர் சட்டங்களாக தொகுத்து முற்றிலும் 100 விழுக்காடு தொழிலாளர்களின் நலன்களுக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிற மோடி அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இந்த தேசத்தையே விற்பனை செய்கிற முயற்சியில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. லாபத்தில் இயங்குகிற எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை, காப்பீட்டு கழகங்களை, விமான நிலையங்களை, ரயில்வே துறைகளை, சேலம் ஸ்டீல் பிளான்ட் அந்த எது உருக்காலையை, என்எல்சியின் பங்குகளை இப்படி பொதுத்துறைகளை விற்பனை செய்வதன் மூலம் இந்த தேசத்தையே விற்பனை செய்யக்கூடிய முயற்சியில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. எனவே பொதுத்துறைகளை விற்காதே என்கிற அடிப்படையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்திய ஒன்றிய அரசின் மிக மோசமான மேலாதிக்க போக்கை மாநில அரசுகளை சுரண்டுகிற போக்கை வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஜிஎஸ்டி அதிகரிப்பு கூடாது, அதிலும் மாநில அரசு வசூலித்து இந்திய ஒன்றிய அரசுக்கு கொடுக்கவும் அதன் பிறகு இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு திரும்ப தரவுமான இந்த அணுகுமுறை ஒரு நாட்டாமைத்தனமான அணுகுமுறை, ஒரு தாதாயிசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அணுகுமுறை. ஒட்டுமொத்தத்தில் எல்லோரையும் தண்டல் வசூல் பண்ண சொல்லி ஒரு தாதா தன் இடத்திலே ஒப்படைக்க சொல்லி பிறகு தம் விருப்பம் போல் அவர்களுக்கு பிரித்து தருகிற ஒரு போக்கு இருப்பதை போல இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது தண்டல் வசூலை போல இருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில்
இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை வன்மையாக எதிர்க்கிறது. மாநில அரசுகளுக்கு தரக்கூடிய பாக்கியை கூட இன்னும் தரவில்லை மத்திய அரசு, அந்த ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கே பல ஆயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி இருக்கிறது. எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பான இந்த விவகாரத்திலும் மத்திய அரசு நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. திமுக நிலைப்பாடு குறித்து நீங்கள் திமுகவிடம் கொண்டு வரக்கூடாது. மொத்தத்தில் ஜிஎஸ்டியை கைவிட வேண்டும். மாநில அரசு ஏற்கனவே இருக்கிற வரிமுறைகளை பயன்படுத்தினாலே போதுமானது. இந்த புதிய வரிமுறை என்பது மக்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக வணிகர்கள், சிறு குறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார். புதிதாக ஆளுநர் பொறுப்பேற்றிருக்கிறார். அதுக்கு எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். போராட்டம் எவ்வாறு ஒரு அடுத்தத கொடுக்க நினைக்கிறேன். குறிப்பாக டிஜிஎஸ் தமிழக ஆளுநர் எவ்வாறு புதிய நீட்டு விளக்கு மசோதாவை தமிழக சட்டத்தரவை நிறைவேற்றியிருக்கிற சூழலில் குடியரசுத் தலைவரை ஒப்புவதற்காக அனுப்பியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் தான் இதில் முடிவு செய்ய வேண்டும். விரைந்து குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டு இதை சட்டமாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இல்லை என்றால் திமுக தலைமையில் கலந்தாய்வு செய்வோம். இந்த நீட் விளக்கு மசோதாவை சட்டமாக்குவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நாங்கள் ஜனநாயகபூர்வமாக கலந்தாய்வு செய்து தேவைப்பட்டால் மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்த அச்சத்தைக்காக சொல்லப்பட்ட கருத்து விடுதலை சிறுத்தைகள் தான் அதை சொல்லியிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறோம். மசோதாவை நிறைவேற்றி சட்டமாற்றுகிறோம். இது போன்ற மசோதாக்கள் குடியரசுத் தலைவரிடம் தான் தேர்தல் வாக்குறுதி சொன்னதை போல நீட் கூடாது என்பதை மசோதாவை அதிமுக தீர்மானம் நிறைவேற்றி மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. ஆனால் திமுக சட்ட மசோதாவை நிறைவேற்றும் வேறுபாடு இப்போது குடியரசுத் தலைவர் அவர் உடனடியாக நாடத்தாழ்வாரா அல்லது கையொப்பமிட்டாரா என்பதை கொடுத்து தான் பார்க்கிறேன். கோஷங்கள்ல மத்திய தொழிலாளர் சட்டங்களை எதிர்க்கிறது குறித்து இருக்கு. ஆனால் சார், நம்ம வேளாண் சட்டங்களுக்கு எதிர்த்து தீர்மானம் போட்ட மாதிரி தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை எதிர்க்கல தமிழக அரசு. குறிப்பாக அதுவும் இங்கே அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தொழிலாளர் நலவாரியங்கள் எல்லாமே அடிபட்டு போகுது மத்திய சட்டங்கள் வர்றப்ப. ஏன் இது தொடர்பான அழுத்தம் நம்ம தமிழக சட்டத்தரவையில் நடக்கவில்லை? தமிழக அரசின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இதை கொண்டு போய் சேர்ப்போம். வேளாண் சட்டங்களை எதிர்ப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு நிகரான காரணங்கள் தொழிலாளர் சட்டங்களையும் எதிர்ப்பதற்கு உள்ளன. அவ்வளவு மோசமான ஒரு மக்கள் விரோத சட்ட தொகுப்பு தான் தொழிலாளர் சட்டங்கள். எனவே அதையும் கடுமையாக எதிர்ப்போம். தமிழக அரசின் பார்வைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கொண்டு போய் சேர்ப்போம். சட்டப்பேரவையில் அதற்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்ற முயற்சிப்போம். சார், பொதுத்துறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். தமிழக அரசு வந்துட்டு கான்ட்ராக்ட் லேபரர்ஸை தான் அதிகமாக எடுக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா திமுக ஆட்சி வந்ததுலேருந்து கார்பரேஷன் ஒர்க்கர்ஸோட ப்ரொட்டஸ்ட் அதிகமாக இருக்குது. சென்னையினுடைய பல இடங்களில் ஆயிரக்கணக்கான கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் அப்பப்போ கூடுறாங்க, அதனோட போராட்டத்தை நடத்துகிறாங்க. அது வந்து கடந்த பத்தாண்டு காலமாகவே இருக்கிற ஒரு பிரச்சனை. திமுக அரசு வந்த பிறகு உருவாகக்கூடிய பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனைகளுக்கு தேசிய அளவிலே தீர்வு காண வேண்டிய தேவை இருக்கு. மாநில அரசுக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது என்றாலும் கூட தேசிய அளவில் ஒன்றிய அரசு கையாண்டு வருகிற கார்பரேட் தொடர்பான கொள்கை நிலைப்பாடுகள் தான் இந்த மாநில அரசுகளில் நிலவுகிற பிரச்சனைகளுக்கும் காரணங்களாக இருக்கின்றன. எனவே இது குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசின் பார்வைக்கு நாங்கள் தெரிவித்துச் சொல்கிறோம்.